ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தொடங்கினது முதலே ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்க ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாணவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எப்போல்லாம் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறோமோ அப்போல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இவ்வளோ நாள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்விக்கு வந்து வராமல் இருந்தவங்க கூட இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் இல்லம் தேடி கல்வியை பற்றி நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த அக்காவை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து எழுதுகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒயிட் பேப்பரில் எழுதினாலே போதும் அப்படின்னு சொன்னதுக்கு கூட அந்த பிள்ளைங்க அழகாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணி அவ்வளோ ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோன்னா எப்படி சப்மிட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து அதை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற அந்த விதமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் தான் இருந்தாலும் வந்து அவ்வளவு அழகாக வந்து அவங்க எழுதக்கூடிய அந்த வாக்கியங்கள், எழுத்துக்கள், அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து நம்மளை ஈர்க்கக்கூடிய விதமாக இருக்குது. பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய மடலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இடம்பெறாமல் இருக்கவே இருக்காது. அது இல்லம் தேடி கல்வியையும் சரி, இல்லம் தேடி கல்வி எடுக்கக்கூடிய அந்த தன்னார்வலரையும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எழுதி இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம இவ்வளோ வந்து டீச் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை கூட, நுணுக்கமான விஷயங்களை கூட ஞாபகம் வச்சு எனக்கு இந்த சம் சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு இந்த கான்செப்டை வந்து சொல்லி கொடுத்தீங்க, இந்த பாடத்தில் இந்த பகுதியை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு எழுதுகிறப்ப உண்மையாகவே வந்து நம்மளுடைய சக்ஸஸ் இதுதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆசிரியர் தினம் வரைக்கும் தான் வந்து இதை எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப அதை படிக்கிறப்ப நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி எவ்வளவோ வந்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ அன்புள்ள அக்கா அப்படிங்கிற டாப்பிக் இன்னும் மாற்றவே இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட, அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களையும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்போவுமே வந்து போனோமா, லெசனை டீச் பண்ணுமா, ஹாப்பியாக வந்து சொல்லி கொடுத்தோமான்னு வந்துடும். பட் இப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அதை எழுதுங்க உங்கள் வேர்ட்ஸில் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரி அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அதை எழுதுகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இல்லம் தேடி கல்விக்கு தான் வந்து நம்ம நன்றி சொல்லணும். அண்ட் இல்லம் தேடி கல்வியினுடைய சிறப்பு பணி அலுவலர் அவருடைய திட்டம் தான் முழுக்க முழுக்க இது. ஸோ அவர் தான் வந்து அன்புள்ள அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மடலை எழுத சொன்னது. ஸோ மிகப்பெரிய நன்றி நம்ம இல்லம் தேடி கல்விக்கும், இல்லம் தேடி கல்வியினுடைய சிறப்பு பணி அலுவலருக்கும். நன்றி.